அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோ பார்க்க இருப்பது எதிர்பாரம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக மிகப்பெரிய ஒரு ஏலம் ஒன்று நடைபெற இருப்பதன் காரணமாக அனைத்து அணிகளும் பெரும்பாலும் இரண்டு வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது இந்த சூழ்நிலையில் சிஎஸ்கே அணியானவர்கள் தங்களுடைய குழாமிலை காணப்பென்ற மிக முக்கியமான வெளிநாட்டு பகுப்பந்து வீச்சாளரான மதிச பத்திரனைவினை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றதா அல்லது வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திற்காக பெரும்பாலும் சிஎஸ்கணியினர் மூன்று இந்திய வீரர்களையும் இரண்டு வெளிநாட்டு வீரர்களையும் தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பெண்டது அந்த இடத்திலே அவர்கள் தக்க வைத்துக் கொள்கின்ற வீரர்களே ஒரு மிக முக்கியமான வீரராக இவரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றதா என பார்க்கின்ற வேளையிலே என்னை பொறுத்தவரையில் அதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்பட்டது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மதிசபத்திரன் அவர்கள் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திற்கு வருகை தருகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் பெரும்பாலும் அவரை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்து அணிகளும் போட்டி போடக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்பட்டது ஏனென்று பார்க்கின்ற வழியிலே மிகச்சிறந்த பெருவர்களை கடந்த காலங்களிலும் சரிதான் இந்த வருடத்திலும் சரிதான் வெளிப்படுத்தி இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து அணிகளுக்கும் இவர் தேவையான வீரராகவே காணப்பென்றார் எனவே சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் இந்த மதிசபத்திரன் அவர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் அது கூடியதாக ஏழு கோடி அல்லது எட்டு கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்றை செலவு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று காணப்பட்டது எனவே இந்த ஏழு கோடி அல்லது எட்டு கோடி என்கின்ற தொகைக்கு பெருமதி வாய்ந்த வீரராக இந்த மதிசபத்திரன் அவர்கள் காணப்பென்றார்களா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்பென்றது தற்பொழுது அவர்களுடைய குழாமிலை காணப்படுகின்ற ஏனைய வெளிநாட்டு வீரர்களோடு ஒப்புடுகின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே மதிசபத்திரணம் அவர்கள் கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் அதிகூடிய விலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது எனவே அனைத்து அணிகளாலும் டார்கெட் பண்ணப்படுகின்ற ஒரு வீராக காணப்படுகின்ற இந்த மதிசபத்திரனையினை சிஎஸ் கண்ணர் பெரும்பாலும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்கள் காணப்படும் ஒரு சில பேபர்களை அவர் வெளியிட்டால் கூட அவர்கள் ஆற்றியம் மூலமாக மீளவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவரை வெளியேற்றிக் கொள்ளாமலே அவர்களுடன் காணப்பென்ற வெளிநாட்டு வீரர்களை ஒரு முதன்மையான வீரராக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நூறு வீதம் ஏற்படும் என்பதுதான் எனது எண்ணம் ஏனென்று மறுபக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நடைபெற உள்ள ஏலத்திலே இந்த மதுசப்பட்டரன் அவர்கள் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் ஏழு கோடி தொடக்கம் பத்து கோடி வரையான தொகைக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் அவ்வாறான ஒரு வீரரினை பெற்றுக் கொடுத்து மீளவும் அவரை பெற்றுக்கொள்வதிலே பாரி சிக்கலொன்று ஏற்படும் என்பதன் அடிப்படையில் அவரை ஏழு கோடி அல்லது எட்டு கோடி என்கின்ற தொகைக்கு அவர்கள் நூறு வீதம் தக்கவைத்துக் கொள்வார்கள் என்பது எனது கணிப்பு இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்